ஹாஸ்பிட்டலில் நம்மளுடைய மாஸ்டர் ஹெல்த் நம்முடைய சென்னை மாநகராட்சி மருத்துவமனையில் மாஸ்டர் ஹெல்த் செக்அப் உள்ள அடிப்படை வசதிகளை உண்டாக்குவதற்குரிய முயற்சி எடுத்திருக்கிறோம். அதை இப்போது உருவாக்கி கொண்டிருக்கிறோம். பல இடங்களில் இருக்கிற மருத்துவமனை எல்லாம் தரம் உயர்த்தி ஏழை எளியவர்கள் நல்ல முறையில் மருத்துவ சிகிச்சை பொது மருத்துவமனையில் எப்படி கிடைக்கிறதோ அதை விட கூடுதலாக நல்ல மருத்துவம் பார்க்கக்கூடிய வசதிகளை சென்னை மாநகராட்சி மருத்துவமனையில் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி 19ல் என்கிட்ட சொல்லக்கூடாது, 19ல் என்கிட்ட சொல்லக்கூடாது. எந்த இடத்துல வரலன்னு சொன்னால் இப்போ உடனே 10 நிமிஷத்தில் தண்ணி கொண்டு வருவேன் நான். கேளுங்க, நான் சொல்கிறேன் கேளுங்க. கடந்த ஆண்டு இருந்ததை விட கூடுதலாக நீர் இருப்பு இருக்கிறது. கடந்த ஆண்டை விட நம்முடைய ஆட்சியிலே கடந்த ஆண்டு இருந்ததை விட கூடுதலாக தண்ணீர் இருக்கிறது. ஏன்னா கோடை காலத்தில் தண்ணீர் கொஞ்சம் திருச்சி சென்னையை பொறுத்தவரை வராது. அதோடு இப்போது புதிதாக சென்னை மெட்ரோ அந்த குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக 15 லட்சம் குடும்பங்களுக்கு நேரடியாக பைப் லைன் கனெக்ஷன் பண்ணுற அந்த பணியும் போது மானும் முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைக்க இருக்கிறார். எனவே தண்ணீர் இருப்பு எங்களுக்கு நிறைய இருக்கிறது. அதோடு செம்பரம்பாக்கம் ஏரியில் இருக்கிற நீரை குடிநீருக்கு வருகிறது. இப்போது 240 MLD தான் தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இடையில 2.2 கிலோமீட்டர் அளவுக்கு பைப் லைன் போட வேண்டிய பணி இருக்கிறது. அது தேசிய நெடுஞ்சாலையோட பேச்சுவார்த்தையில் இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தை முடிந்து அவர்கள் அனுமதி தந்தால் ஒரு நாள் ஒன்றுக்கு 550 MLD செம்பரம்பாக்கம் நீரிலிருந்து ஏரியிலேருந்து தண்ணீர் கொடுக்கக்கூடிய வசதிகள்லாம் இருக்கிறது. அனைத்து ஏரியிலும் பூண்டி புழல் ரெட் ஏரி எல்லா இடங்களிலும் தண்ணீர் கடந்த ஆண்டை விட கூடுதலாக இருக்கிறது. அதனால் தண்ணீர் பற்றாக்குறை என்பது இல்லாமல் இருக்கு. நேமலை கடல்நீர குடிநீர் ஆகும் திட்டம் இன்று 2 மாதங்களில் அது ட்ரையல் ரன் கொண்டு வந்துடும். எல்லா வேலையும் முடிந்து விட்டது. இப்போது 150 MLD தண்ணீர் ஒரு 2 மாத காலத்திற்குள் கொண்டு வந்து கொடுத்து விடும். நேற்று தான் அமைச்சர் நம்முடைய ஆணையர் அவர்கள் இதுவரை நடந்து முடிந்திருக்கிற பணிகள் இனி நடக்க வேண்டிய பணிகள் என்று கேட்டு இந்த ஆண்டு இதை செய்ய போகிறோம் என்று அதற்கான நிதி தேவை என்று முன்மொழிவை அனுப்பியிருக்கிறார். இந்த ஆண்டு அவருக்கு அனுமதி தந்து தொடர்ந்து அந்த பணி நடைபெறும். ஏங்க, நான் ஏற்கனவே ஒரு நாள் மாநகராட்சி அலுவலகத்துக்கு முன்பாகவே 7-8 ட்ரோன் புதிதாக வாங்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய அது கருவிகள் அதற்காக தரப்பட்டிருக்கிறது. லாரியில் இணைக்கப்பட்டு மருந்தடிக்கிற அந்த வேனில் இணைக்கப்பட்ட கருவியும் தரப்பட்டிருக்கிறது. இப்போது கூட நம்முடைய சைக்கிள் வண்டியில் இருக்கிற இதையெல்லாம் மாற்றுவதற்குரிய முயற்சியை ஆணையர் எடுத்து கொண்டிருக்கிறார். கொசு தொல்லை என்பது ஒவ்வொரு வார்டுக்கும் ரெண்டு மிஷின் கொடுத்துருக்குறோம் ஒவ்வொரு வார்டுக்கு. எனவே அது தொடர்ந்து அடித்து கொண்டிருக்கிறோம். மருந்தெல்லாம் கொசு சார் 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 நீங்கள் கேட்குறீங்க கை கொடுக்கும் சார். கை கொடுக்காம இருக்குமா? அது எவ்வளவு மருந்து அடிச்சா நிச்சயம் கை கொடுக்க தானே சார். இல்லை, அறிவியல் பூர்வமாக இனிமேல் கண்டுபிடிச்சாங்க. இருக்கிற கொசு மருந்தே நம்ம கொசு உற்பத்தி ஆகிற இடத்துல அந்த பப்பிள்ஸ் இருக்கிற இடத்துல மேலே ட்ரோன் மூலமாக ஆயிலை தெளித்து அது கொசு அதிகப்படுத்தாத அளவிற்கு அந்த பணியை நடைபெற்று கொண்டு இருக்கிறது. கொசு வந்த இடத்தில் மருந்து மூலமாக அதை அடக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். சதீஷ் சதீஷ் சதீஷ்